இந்த உலகத்திலேயே போதும் என்று சொல்லுகின்ற ஒரு இன்பமான விடயம் என்றால் சாப்பாடு. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் சாப்பாடு சமைப்பது எப்படி என்று பார்க்க இருக்கின்றோம். நான் உங்கள் அன்பின் நண்பன் சீனா சிவவினோபன். உங்கள் வீட்டிலேயே இருக்கின்ற மிக 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 ரொமான்டிக்கான இடம் என்றால் எது தெரியுமா? சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையல் அறைதான் மிகப்பெரிய ரொமான்டிக்கான இடம். சமையலா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதையெல்லாம் போய் ஒரு வீடியோவா செய்யறீங்க சிவவினோபன், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆண்கள் கேட்கலாம். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் அறையில மாட்டு மாட்டு உழைக்கிறது தெரியுமா, எங்களுக்கு சரியான கிரெடிட் கூட கிடைக்கிறது இல்ல அதுக்காக, அப்படின்னு ஒரு சில பெண்களும் சொல்லலாம். இந்த இருவரையுமே திருத்த வேண்டும். உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு கலை என்றால் சமையல் கலை. ஏன் என்று பார்க்க இருக்கின்றோம். அதை விட இந்த உலகத்திலேயே அரை மணித்தியாலத்துக்குள் மிக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அழகான கலை என்றால் அதுவும் சமையல் கலை தான். இதையும் எவ்வாறு என்று பார்க்க இருக்கின்றோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. 5 படிமுறைகள் உங்களுக்கு செய்ய தெரிந்திருந்தால் இந்த சமையல் கலையை எந்த சமையலாக இருக்கட்டும், எந்த உணவாக இருக்கட்டும், இலகுவாக இந்த 5 படிமுறைகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அரை மணித்தியாலத்துக்குள் முடித்து விடலாம். முதலாவது படிமுறை என்னவென்றால், நீங்கள் என்ன சமைக்க போகின்றீர்கள் என்பதை முதலில் தேர்ந்தெடுத்தல். சோறு சமைக்க போகின்றேன், கத்தரிக்காய் கறி வைக்க போகின்றேன், பருப்பு கறி வைக்க போகின்றேன், ஒரு சிறிய சலாட் வைக்க போகின்றேன். இப்படி நீங்கள் எதை இன்றைய தினம் சமைக்க போகின்றீர்களோ அவை அனைத்தையுமே தேர்ந்தெடுத்து பிக்ஸ் பண்ணி வைத்துவிட்டது பின்பாக இனி மாற்றம் கிடையாது, இதைத்தான் செய்ய போகின்றேன் என்று உறுதி அடைந்து விட்டீர்கள் என்றால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது. ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, அதற்கு தேவையான பொருட்களை எடுத்து மேசையில் பரவலாக வைத்தல். சோறு செய்ய போகின்றீர்கள் என்றால் அரிசி, ஒரு சட்டி, அதற்குள் தண்ணி, உப்பு வைத்தாயிட்டு. கறி செய்ய போகின்றீர்கள், கத்தரிக்காய் கறி என்றால் கத்தரிக்காய், வெங்காயம், மிளகாய், போதிய மசாலா தூட்கள் மற்றும் மஞ்சள், மிளகு, தண்ணீர், உப்பு, இவை அனைத்தையுமே எடுத்து தனியாக வைத்தாயிற்று. அதற்கு பின்பாக எந்த மாற்றமும் கிடையாது. நான் இது தேவை அது தேவை என்று எங்கும் ஓடிக்கொண்டிருப்பது கிடையாது. அனைத்தையும் எடுத்து உங்கள் கண்ணுக்கு முன்பாக மேசையில் பரவலாக வைக்கின்றீர்கள். இப்படி நீங்கள் எதை செய்ய போகின்றீர்கள் என்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாக வைக்க வேண்டும். 3வது ஸ்டெப், அதை நீங்கள் எவ்வாறு சமைப்பதற்கு, அதை எவ்வாறு சமைப்பதற்கு தயார் செய்ய போகின்றீர்கள். அரிசியாக இருந்தால் நன்றாக கழுவி வைத்தல், மரக்கறியாக இருந்தால் நன்றாக கழுவி அதை தோல் உரித்து வெட்டி, இது போன்ற அனைத்து தேவைகளையும் செய்து இப்பொழுது ஃபைனல் ப்ரொடக்டாக அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றது. ரேஸ் ஓடுவதற்கு தயாராக இருப்பதை போன்று ஒரு சமையலுக்கு சமையலுடைய மெயின் கேரக்டர் அவிய வைக்கின்ற அந்த வெப்பப்படுத்துகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அனைத்து பொருட்களையும் வைத்து விட்டீர்கள். இப்பொழுது பார்க்கின்றீர்கள் நீங்கள் 4வது ஸ்டெப்புக்கு தயாராக. 4வது ஸ்டெப் என்னவென்றால், கண்களை மூடி நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன செய்ய போகின்றீர்கள். கத்தரிக்காய் கறி வைக்க போகின்றீர்களா, பருப்பு வைக்க போகின்றீர்களா, சலாட் வைக்க போகின்றீர்களா, அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், முதலில் வெட்ட வேண்டுமா அல்லது அவிய விட வேண்டுமா. இந்த செயற்பாடுகளை ஒவ்வொன்றாக செய்வதற்கு முன்பாக யோசித்து பாருங்கள். நான் வெங்காய மிளகாயை போட்டு வதக்க போகின்றேன், அதற்கு பின்பாக உப்பு போட போகின்றேன், கடுகு போட போகின்றேன், மசாலா தூட்களை போட போகின்றேன், அதற்கு பின்பாக கத்தரிக்காயை உள்ளே போட போகின்றேன், தண்ணியை விட்டு அவிய விட போகின்றேன், மஞ்சள் தூள் போட போகின்றேன், மிளகாய் போட போகின்றேன், கடைசியில் இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்து உப்பு போட போகின்றேன், நான் பால் விட போகின்றேன். இப்படிப்பட்ட அனைத்து செயற்பாடுகளையும் மனதுக்குள் யோசித்து பாருங்கள். ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று ஒன்றாக இதை இதையே செய்ய போகின்றேன் என்று யோசித்து பார்த்ததன் பின்பாக இப்பொழுது கண்களை திறந்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபுல் ரெடியாக இருக்கின்றீர்கள். கவிட்டால் அடுத்த நொடியில் நீங்கள் 100 கிலோமீட்டர் ஓடிவிடுவீர்கள் என்பதை போன்று ஃபுல் ரெடியாக இருப்பீர்கள். இந்த ரெடியாக இருக்கின்ற நீங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். சமையலை ஸ்டார்ட் பண்ணி அடுப்பை வைத்து, இந்த அடுப்பு என்பதில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அடுப்பை முதலில் ஃபுல் வெப்பத்தில் விட்டு சட்டியை நன்றாக வெப்பப்படுத்த வேண்டும். அதற்கு பின்பாக நீங்கள் சமையல் தொடங்கும் பொழுது உங்களுடைய அடுப்பை வெப்பத்தை சற்று குறைக்க வேண்டும். ஏன் இந்த ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்றால், உங்களுடைய சட்டி நன்றாக வெப்பமாக இருக்கும், ஆனால் உங்களுடைய அடுப்பு அதை வெப்பப்படுத்துகின்ற வேகம் குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய மரக்கறியாக இருக்கட்டும், உங்களுடைய சாப்பாடு அதிக நேரம் வேகும் மற்றும் மிக அதிகமாக வேகாது. மிக அதிகமாக வேகாமல் அதிக நேரம் வேகும் பொழுது அதில் இருக்கின்ற பாக்டீரியாக்கள், அதில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் இறந்துவிடும். ஆனால் விட்டமின்கள், புரோட்டீன்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு அந்த உணவுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான உணவு. அதனால் தான் சொல்லுகின்றேன், உங்களுடைய அடுப்பை ஃபுல் வெப்பத்தில் முதலில் வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய சமையலை ஆரம்பிக்கும் பொழுது வெப்பத்தை சற்று குறைத்து விடுங்கள். அவ்வாறு குறைக்கும் பொழுது உங்களுடைய உணவு அதிக ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு டெக்னிக் சொல்லித் தருகின்றேன். ஃபைனலாக சமைத்து முடித்ததன் பின்பாக ஸ்டெப்
ஃபைவ் என்னவென்றால், நீங்கள் சமைத்த சாப்பாடு இருக்கின்றது அல்லவா, அவை அனைத்தையும் இன்னொரு புதிய சட்டிக்கு மாற்றி விடுங்கள். சோறு சமைத்தீர்கள் என்றால் சோறை புதிய சட்டிக்குள் மாற்றி விடுங்கள். கறி சமைத்தீர்கள் என்றால் கறியை புதிய சட்டிக்குள் மாற்றி விடுங்கள். மாற்றி கொண்டு சென்று உங்களுடைய சமையல் மேசை இருக்கின்றது அல்லவா, சாப்பாட்டு மேசை இருக்கின்றது அல்லவா, அவற்றில் கொண்டு சென்று வைத்துவிட்டு நீங்கள் சமைத்த சட்டி பானைகள் அனைத்தும் இருக்கின்றது அல்லவா, அதை அனைத்தையுமே தண்ணீருக்குள் ஊற வைத்து விடுங்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய சமையல் அறை மிக தூய்மையாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் அனைத்தையும் பிளான் பண்ணி ஒவ்வொன்றாக செய்தபடியால் சமையல் அறை தூய்மையாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு மிக அழகாக இருக்கும். புதிய சட்டிக்குள் சாப்பாடு இருக்கின்றது, ஆகவும் அதுவும் சூடாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு அந்த சாப்பாட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்குள் இனம் புரியாத ஒரு பசி உருவாகும். அதுதான் சமையல் கலை. இப்பொழுது உங்களுடைய ஜோடியாக நீங்கள் கணவர் இருவரும் சேர்ந்து நீங்கள் இருவரும் சமைத்த சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கின்ற ஒரு ஆனந்தம், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். அதனால் தான் சொன்னேன், ஜோடியாக இந்த வீடியோவை பார்க்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஜோடியாக சேர்ந்து சமையல் அறையில் சமைத்து பாருங்கள். இதை போன்ற ஒரு ரொமான்டிக்கான தருணத்தை உங்களுடைய வாழ்நாளிலேயே நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை போன்று நீங்கள் எந்த சாப்பாடு உங்களுக்கு மிகவும் பிடித்த சாப்பாடு என்பதை கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். அதை அடுத்த சனிக்கிழமை செய்து பார்த்து இருக்கின்றோம். நாளைய தினம் ஞான ஞாயிறு என்று நாளைய தினம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனா சிவவினோபன். நன்றி, வணக்கம்.